வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு டேபிள் ஃபேனில் என்னென்ன ஃபால்ட், ஒரு 10 ஃபால்ட் வந்து பேசிக்கான ஃபால்ட் வரக்கூடியது, அந்த ஃபால்ட் என்னென்ன ஃபால்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அடுத்து வர வீடியோவில் அந்த ஃபால்ட்லாம் எப்படி எப்படியா ஒன்று ஒன்றா வந்து கரெக்ட் பண்ணலாம், ரெடி பண்ணுறதுக்கு எப்படி வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த வீடியோவை வர வீடியோவை உங்களுக்கு டேபிள் ஃபேன் சர்வீஸ் பண்ணுறதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மொதல் கட்டமாக நம்ம செக் பண்ண வேண்டியது பிளக் பாயிண்ட் தான். பிளக் பாயிண்ட்டில் சப்ளை வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஆல்ரெடி நான் எல்லா டூல்ஸுக்குமே எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுமே சொல்கிறது ஃபஸ்ட்டு இது தான். எப்படி அப்படின்னா, பிளக் பாயிண்ட்லேருந்து சப்ளை வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணியே ஆகணும். ஒன்று டெஸ்டர் வச்சு பார்க்கலாம், இல்லை மல்டிமீட்டர் வச்சு பார்க்கலாம், இல்லை வீட்டில் வந்து வேறு ஏதாவது லோடு இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளக் பாயிண்ட்டில் போட்டு பார்த்துட்டு நமக்கு வந்து டேபிள் ஃபேன் கம்ப்ளைண்ட்டாக இல்லை பிளக் கம்ப்ளைண்ட்டாக அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு மேற்கொண்டு என்ன வேலை பண்ணுமோ அதை பண்ணலாம். ஸோ பிளக்கை வந்து பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2-pin டாப் கேபிள். இந்த கேபிளில் பார்த்திங்கன்னா சப்ளை வந்து உள்ளுக்குள்ளே போகாது. அது எதனால் அப்படின்னா, ஒயர் இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மடக்குவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. மடக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அடி வாங்கியிருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்கிற அந்த ஒயரோடைய கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா கட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கேபிளும் ஃபால்ட் இருக்கும். இது வந்து ரெண்டாவது ஃபால்ட்டு. இந்த ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபேன் வந்து கண்டிப்பாக ஓடாது. அடுத்து தேர்ட் ஃபால்ட் என்ன அப்படின்னா, பிளக் பாயிண்ட்லேருந்து சப்ளை வந்து கேபிள் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே சப்ளை போகலை, மோட்டருக்கு போகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த செலக்டர் சுவிட்சில் தான் ஃபால்ட் இருக்கும். இந்த செலக்டர் சுவிட்சில் கண்டிப்பாக அதிகமாக ஃபால்ட் வருது. என்னென்னா, இந்த செலக்டர் சுவிட்சிலேருந்து அவுட்புட் மட்டும் நமக்கு வராது, இன்புட் போகும் பட் அவுட்புட் வராது. அது என்ன காரணம் அப்படின்னா, கான்ட்ராக்டர் பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா வளைஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா உடஞ்சிருக்கும். இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேனில் கொஞ்சம் அதிகமாக கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்கலாம். அப்பையும் செலக்டர் சுவிட்சு நல்லா இருக்குது அப்படிங்கும்போது கீழேருந்து அந்த செலக்டர் சுவிட்சிலேருந்து ஒயர்லாம் மேலே போகும். நியூட்ரலு 3 ஃபேஸ் அந்த மாதிரி சம் ஒயர்ஸ் வந்து மேலே போகும் மோட்டருக்கு. அப்போ போகும்போது அந்த ஒயரில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கா, ஒயர் வந்து கட் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது அந்த செலக்டர் சுவிட்சிலேருந்து வர ஒயர் ஏதாவது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கா, அதாவது பற்ற வச்சுருப்பாங்க, சால்டரிங் பண்ணியிருப்பாங்க, அது வந்து டிஸ்கனெக்டில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு அப்படி டிஸ்கனெக்டில் இல்லை அப்படின்னா மேற்கொண்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இந்த ஒயர்லேருந்து மேலே சப்ளை எல்லாம் வருது அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு சில டைம் ஃபேனே ஓடாது, ஒரு சில டைம் மெதுவாக ஓடும். மெதுவாக ஓடுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா வேல்யூ குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஓடாமே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா பொங்கியிருக்கும், உள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னா பொங்கியிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரும் போயிருந்தாச்சுனாலும் ஒன்றும் ஃபேனே ஓடாமல் ஒரு சில டைம் நிற்கும். இல்லை அப்படின்னா ஸ்லோவாக ஓடும். ஸ்லோவாக வரதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, புஷ் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடுத்த ஃபால்ட்டாக என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, வைண்டிங் ஃபால்ட்டாக இருக்கலாம். வைண்டிங் ஃபால்ட்னா ஏதாவது ஒரு ஒயர் ஷார்ட் ஆகிருக்கலாம், ஒன்று காயில் போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகம் இருக்குது. அது காயில் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக காயில் கட்டி தான் ஆகணும். நம்ம வந்து காயில் எப்படி ரிவைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கம்ப்ளைண்ட் வரும். ஒன்று ஒயர் எரிஞ்சிருக்கும், ஒயர் எரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து ஒயர் மட்டும் பிரிச்சுட்டு ஒயர் அடிக்கலாம். அப்படி இல்லை காயில் ஏதாவது எரிஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து காயிலையும் செட்டாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் காயில் வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும். இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டாகவும் சொல்லலாம். இந்த காயிலில் பார்த்திங்கன்னா அதிலே வச்சு இது பண்ணியிருப்பாங்க, டேக் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு ஃபியூஸ், ஓவர்லோடு ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஃபியூஸ் போச்சு அப்படின்னா நியூட்ரலில் மட்டும் கண்டினியூட்டி வராது. ஸோ அந்த நியூட்ரலில் கண்டினியூட்டி வரல அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ஓவர்லோடு ஐசி வந்து போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கருப்பாக தேஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன் வந்து ஓடாது, ஓடும். கொஞ்ச நேரம் ஹீட் ஆச்சு அப்படின்னா நின்றும், ஒரு மாதிரி வைப்ரேஷன் சவுண்டு வரும். ஸோ இந்த சாஃப்ட் வந்து ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாகவும் சொல்லலாம். டேபிள் ஃபேனில் அடிக்கடி கம்ப்ளைண்ட் வர்றது இந்த சாஃப்டில், இந்த சாஃப்டில் வர்றது ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட்டு, அடிக்கடி வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அது வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத அதை பார்த்துக்குங்க. அடுத்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதேமாதிரியே சாஃப்ட் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அதேமாதிரி புஷ்ஷும் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா புஷ்ஷு வந்து தேஞ்சிருக்கும். புஷ்ஷு தேஞ்சுது அப்படின்னா ஃபேன் வந்து கண்டிப்பாக ஓடாது. அப்படி ஓடாத ஓடும், அப்புறம் நிற்கும், டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். எதனால் அப்படின்னா புஷ்ஷு வந்து தேஞ்சிருந்தது அப்படின்னா
உருவாகிற மேக்னெட் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போய் அழகாக வந்து இந்த ரோட்டரை பிடிச்சி வச்சுக்கும், கண்டிப்பாக வந்து ரோட்டரை வந்து சுத்த விடாது. ஸோ அதனால் இந்த புஷ் கம்ப்ளைண்ட் வரும். இந்த புஷ் வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில டைம் ஃபேன் வந்து ஆசிலேஷன் இருக்காது, அதாவது பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்திங்கன்னா திரும்பிகிட்டே இருக்கும். அது என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கியர் பாக்ஸ் தான். இந்த கியர் பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும், ஒரு சில ஃபேனில் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் இருக்கும், உள்ளே வந்து இரும்பில் இருக்கும் பல்லுலாம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிறது ஒரு சிலது உடஞ்சிருக்கும் உள்ளார பல். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். இது வந்து ஆசிலேஷன் ப்ராப்ளம் மட்டும் வரும், ஒரு சில டைம் சாப்பிட்டையும் பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் இதில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு அப்புறமா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.